ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற சீரியல்களில் ஒன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான குடும்ப ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ள இந்த சீரியல் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு ஒளிபரப்பாகி வருகிறது. இந்நிலையில் இந்த சீரியலில் குடும்பத்தின் கடைசி மகனான கண்ணனுக்கு ஜோடியாக உள்ள ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் நடித்து வந்த தீபிகா விலகிவிட்டார். திடீரென அவர் தொடரில் இருந்து விலகியது சமூக வலைதள பக்கங்களில் வைரலாக பரவி வருகிறது. சீரியலில் இருந்து விலக்கப்பட்ட தீபிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதுவும் கடந்து போகும், கொஞ்சம் சில் பண்ண தீபி என்று குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக தனியார் பத்திரிகைக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பேசிய அவர், தனக்கு முகப்பொரு பிரச்சனை இருந்ததால் சிகிச்சை பெற்று வந்ததாகவும், இந்த பிரச்சனையை சரிசெய்ய சேனல் சார்பாக தனக்கு நேரமும் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் 3 மாதங்களாகியும் முகப்பொரு பிரச்சனை தீரவில்லை என்றும் கூறியுள்ளார். இருந்தாலும் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்று சேனலில் தன்னை ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள் என்றும், ஆனால் மேக்கப் போட போட இன்னும் அதிகமாகத்தான் முகப்பொரு வந்தது என்றும் கூறிய தீபிகாவிடம், சீரியலில் இருந்து நீங்கள் விலகினீர்களா இல்லை விலக்கப்பட்டுள்ளீர்களா என்று கேட்டதற்கு, அடுத்த கட்ட ஷூட்டிங்கிற்கு என்னை அழைக்கவில்லை, இதனால் எனக்கு சந்தேகம் வந்தது. அப்போது மேனேஜருக்கு கால் செய்தேன். அப்போதுதான் நான் நீக்கப்பட்டதை குறித்து அவர் தெரிவித்தார். ஆனால் எனது பிரச்சனையை சரிசெய்ய நேரம் கொடுத்தும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதால் நான் நீக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டேன் என்று தீபிகா கூறியுள்ளார். மேலும் தனக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணனுக்கும் இருக்கும் உறவு குறித்து பதிலளித்த அவர், நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். இன்னமும் பலர் நாங்கள் காதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். எங்களுக்குள் இருக்கும் நட்பு பற்றி எங்களுக்கு தெரியும். அதற்கும் மேல் எங்கள் குடும்பத்தினர் எங்களை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று தீபிகா தெரிவித்துள்ளார். இப்படி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்களிலும் தொடர்ந்து உருவக்கேலி என்பது அதிகரித்து வருவதை நடிகர் ஸ்ரீபிரியா உட்பட பலரும் எதிர்த்துள்ளனர். தங்கள் டிஆர்பியை உயர்த்தி கொள்ள விஜய் டிவி பல விஷயங்களை செய்து வருகிறது. அதில் உருவக்கேலியும் ஒன்று. சமீபத்தில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் உருவக்கேலி குறித்து தீபா பேசியிருந்ததும், அவர் பேச்சின் முடிவில் தன் கருத்துக்கள் அனைத்தும் கிண்டல் என்று கூறியதும் மக்கள் மத்தியில் சர்ச்சையை கிளப்பியது. தற்போது அதே நிகழ்ச்சியில் வெளியாகியுள்ள ஒரு ப்ரோமோவில் லோகேஷின் தாயார் மணிமேகலையை உருவக்கேலி செய்தது நெட்டிசன்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது. அந்த வகையில் தற்போது ஒரு நடிகையை இயற்கையாக தன் முகத்தில் இருக்கும் முகப்பொருக்காக சீரியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜய் டிவியில் ஒரு பெண் பணிபுரிய வேண்டுமானால் அவர்கள் வெள்ளையாகவும் முகத்தில் எந்தவித பருக்களும் இல்லாமல் இருந்தால்தான் முடியுமா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.